இப்போ இந்த அடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேன் தான் அதில் கிடைக்கல, மற்றபடி இதில் ராயல் ஜெல்லி இருக்குது, போலன்லாம் இருக்குது, பேக்சி செப்டன்ஸ் சொல்கிறோம்ல அது எல்லாமே இருக்குது. இப்போ இதை உடைக்கிறேன், உள்ளே பார்த்தீங்களா இந்த புழு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் தேனி அடுத்து வளர்றது. அதில் இருந்து தான் நமக்கு வந்து ராயல் ஜெல்லி கிடைக்கிது. அது கூடவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போலன் கண்டென்ட் மற்ற எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒட்டியிருக்கு இல்லையா, இதுதான் வேக்சி சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம், அதுவும் இதில் கிடைக்கிது. நமக்கு தேன் மட்டும்தான் இதில் கிடைக்கல, மற்ற எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த ஒரு தேன் அடைக்குள்ளே என்னென்ன இருக்கும், தேனி இருக்கும், அது சேகரிக்கக்கூடிய தேனில் ராயல் ஜெல்லி, போலன், வேக்சி சப்ஸ்டன்ஸ், இப்படி எல்லா மூலக்கூறுகளும் இதில் சரியான அளவில் இருக்கும். ஸோ அதனால தான் காட்டு தேனோட வேல்யூ ஜாஸ்தி. வேல்யூ ஜாஸ்தின்னு இல்லை, அதுதான் உண்மையானது. அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது எல்லாருக்கும், அதில் எவ்வளோ ரிஸ்க்லாம் இவங்க எடுத்துகிட்ருக்காங்கன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கேட்க தான் சிறுதேன், ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அவங்கள எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வர்றதில் நீங்கள் பார்ப்பீங்க.